இது தேர்தல் கணக்கு. நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர்கள் ராஜேஷ் மற்றும் பாரிகார்த் இணைந்திருக்கிறார்கள். ஹாய் பாரி. ஹாய் ராஜேஷ். நேற்று வந்து நம்ம மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன்லேருந்து விட்டோம், இன்றைக்கி அதிலிருந்து தொடரலாம். என்ன கார்த்தி, மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் வந்து எந்த கூட்டணிக்கு போக போகிறாரு? முதல்ல எந்த கூட்டணியிலிருந்தாவது அவருக்கு அழைப்பு இருக்கா? அதை பற்றி என்ன விவரங்கள்? இடைவெளி அரசியல்வாதின்னு கமலை சொல்லலாம். அதாவது சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் நடுவில் வாய்ப்பு கிடைச்சா அரசியலுக்கு வருவார். அவர் திரைப்பட பயணங்கள், சின்ன திரை பயணங்கள் இதெல்லாம் முடிச்சது போக இடைவெளி நேரங்கள் கிடைச்சா வந்து போக ஒரு இடம் வந்து அவருக்கு அரசியல். அந்த அரசியலில் திடீர்னு வந்து நான் ஒரு கட்சி கூட கூட்டணி போகிறேன் அப்படிங்கிறப்ப எல்லாமே பிரமிச்சிட்டாங்க. என்னடா அவர் வலதும் இல்லை இடதும் இல்லைனாரு, இப்போ வலதும் இல்லை இடதும் இல்லை ரோட்டில் நின்றுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து அவரோட ஆதரவாளர்களுக்கு அதிகமாச்சு. 40 தொகுதிகளையும் நாங்கள் போட்டியிட வேண்டியிருக்கோம்னு இப்போ ஒரு வான் பண்ணார் அவரு. 40 யார் அந்த வாணி யாருக்கு அவர் கொடுக்குறாரு? யாரை பார்த்து அவர் அந்த மிரட்டல விடுறாரு? அதாவது எங்களுக்கு 2 தொகுதி யார் தரீங்க? 40 போய் நான் போய் தனியார் நின்றவா? தமிழ்நாடு அரசியலே பிறன்றோம். 40 தொகுதியில் நான் வெற்றி பெற்றா உங்களுக்கு கேவலமாயி போயிடும். அதனால நீங்களே என்னை கூப்பிட்டுட்டு மரியாதையா 2 சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நான் மன்னிச்சு விட்டேன். ஆமா, இன்னும் கூட்டணிக்கு அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை. பெரிய சாமி திமுக என்ன கூட்டணிக்கு அழைக்கல. இது இந்த 40 தொகுதிகளில் தனியாக போட்டிடும் எச்சரித்ததன் பிறகு இன்னைக்கு கொடுத்துருக்க, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னும் மக்கள் நீதி மய்யத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல. ஏன் அழைக்கல அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க. யார், விடுதலை சிறுத்தை, மதிமுக, கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்க, பிரச்சனை இல்லை. இவர் புதுசாக கூட்டணிக்கு வராரு. அப்போ நாங்கள் இது போக ஏதாவது மிச்சம் இருந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த ரீதியில் தான் அது. முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்காரு, அவர் வந்ததும் முடிவு செய்வாருங்கிற மாதிரி தகவல் முடிச்சிருக்காரு. இப்போ நம்ம இப்போ 40 தொகுதிகளில் அவர் போட்டிடுறோம்ன்றத நம்ம ஏன் ஒரு மிரட்டல் எச்சரிக்கைன்னு சொல்றோம்னா, இப்படி ஒரு கட்சி பொதுவா நிக்கும் போது யாருடைய வாக்குகளை அவங்க பிரிச்சிருவாங்க இல்லையா? அதானே கண்டிப்பா சார், லாஜிக் வந்து அதானே. அப்போ யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க கூடும் அப்படி அவர் தனியாக நின்னார்னா, அப்போ அந்த அணி வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது அவர் எந்த அணியினுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடியவராக இருப்பார் அவர்? அவர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2 இடங்களில் அவர் வந்து விரும்பி கேட்குறாரு சார். இப்போ வந்து கோவை 1, அதே மாதிரி தென் சென்னை விரும்பி கேட்குறாரு. இப்போ இந்த இடங்களில் தான் அவர் வந்து கடந்த முறை வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காரு. இப்போ போன முறை கூட பார்த்தீங்க அப்படின்னா 2019 எலெக்ஷனில் மக்கள் நீதி மய்யம் 150,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இது முதல் அவங்களுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, குறிச்சிட்டு வந்துருக்கீங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் ஆதார் கூட பேசணும் அப்படிங்கிறதால. சரி சரி, ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 3,00,000. அப்போ ஈக்குவலாக பாதி ஓட்டு வந்து 1,50,000 ஓட்டு வந்து தென் சென்னையில் வாங்கியிருக்காங்க போன 2019. அப்போ 3 விதமான தொகுதிகள் சென்னையில் இருந்தாலுமே தென் சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படித்த மக்கள் அதிகமே கொஞ்சம் மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க. இது கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க வந்து படித்த மக்கள் மேம்பட்டவர்களாக இருக்காங்களா? அப்போ ஓட்டு போடாதவங்களா? எப்படி படிக்காதவங்க கீழ்மட்டத்தில் இருக்கவங்களா? இல்லை இல்லை, அப்படி நான் சொல்ல வரேன். எலைட்ஸ்ன்ற மேற்கு மாம்பலம், டி நகர், இந்த எல்லாமே சைதாப்பட்ட எல்லாமே சேர்ந்து வரும் அதுல. சோ அப்படி வரக்கூடிய காரணத்தினால அந்த மக்கள் வந்து அவரை விரும்புறாங்க. அப்ப இந்த ஓட்டு வந்து யாரை பிரிக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நீ எப்படி காத்தி, அது என்ன சார்? இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிருப்திகள் அழறதுக்கு நிறைய பேர் தயாராயிட்டாங்க. அதிருப்தி அழறதுகள் என்ன அன்னைக்கு பின்ற இடைவெளி அரசியல் அதிருப்தி அழறதுன்ற திமுக அதிமுக அதிருப்தி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர், ஒரு 9 பேர் வரிசையில் இருந்தாங்க. நான் தான் முதல்வர். அதுல 9வதா வந்து ரேஷன் கடையில் சீனிக்கு நிக்கிறாங்க. அதுல வந்து 9வதா வந்து நின்னது அண்ணன் கமலஹாசன் அவர்கள். நானும் ஒரு முதலமைச்சர் அண்ணன் கமலஹாசன். ஆமா, இது புதுப்பட்டமா இருக்கு. ஆண்டவர் பாங்க வழக்கமா அவர் நின்னாரு. அப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் வந்து சீட்டு கட்டு மாதிரி சரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அணியில் போய் சேர்ந்துக்கிற ஒரு சூழலை தான் நம்ம தமிழ்நாடு அரசியலில் பார்த்துருக்கோம். அந்த வகையில் கடைசியாக நினைக்கிற கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நமக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருவள்ளுவரோட வர கிளம்பி வராரு, நம்ம எதிராக போய் சேர்ந்துக்கோம்னா முன்னாடி அந்த கேரக்டர் பண்ண பின்னாடி ஒரு ஆள் வருது, நம்ம போய் இப்போ எங்கேயாவது சேர்ந்துக்கோம்னான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த பயணத்தை அறிவாலயத்தில் முடிக்க போகிறார்.
ராமேஸ்வரத்தில் தொடங்கிய பயணம் வந்து ஒரு முறை மதிமுக வைக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்போ அதை எதிர்த்து தான் நடைப்பயணம் மேற்கொண்டார். கடைசியில் அது போயஸ் தோட்டத்தில் தான் அது முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல போல இருக்கு. ராமேஸ்வரத்தில் தொடங்கின பயணம் வெற்றிகரமாக துவங்கிய புரட்சிகரமான தனி அரசியல்னு சொந்த கிளம்பின பயணம் வந்து அறிவாலயத்தில் அறிவாலயம். இப்போ நம்ம நீ ஒரு அறிவாலய பட்சின்றதுனால உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா அறிவாலய கதவு திறக்குமா திறக்காதான்? கமலஹாசனை சேர்க்கறதுனால அறிவாலயத்துக்கு எந்த பயணம் இல்லை சார். முதல்ல நீங்க எதை பேச்சுவார்த்தையே பேசாத, எந்த பயணம் இல்லை. அரே கமலஹாசன் வந்து சேர்ந்து வந்து இத்தனை ஓட்டுகளை நமக்கு பெற்றுக் கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப அதற்கான தேவை இருக்கு இடவு கூட. ஆனா இந்த முறை வந்து கமலஹாசனோட சேர்க்கிற வாசி ஒரு தேவையுமே இல்லை. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு நடிகர் அப்படிங்கிற அடையாளத்தோட ஒரு கூட்டணி கட்சிக்கு வர விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு அன்பினால் அவருக்கு கொடுக்கலாம். ஒரு இடம் அதுவும் கொடுக்கலாம். தவிர அவர் நினைக்கிற மாதிரி ரெண்டு இடம்லாம் வந்து பாரி என்ன சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட் கொஞ்சம் லாஜிக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2019 ஏன்னா 2018 கட்சி ஆரம்பிச்சாரு, 19 வந்தாரு. அப்போ வந்து கிராஃப் ரொம்ப பெருசா போயிட்டே இருந்துச்சு. இப்போ அவருடைய வாக்குகள்லாம் சரிஞ்சிச்சு கடந்த அதுக்கும் டேட்டா இருக்கு. கோவை மாநகராட்சியில இப்ப லோக்கல் எலெக்ஷன்ல அவங்க போட்டிட்ட இடத்துல ஒரு இடத்துல கூட 1000 ஓட்டு தானல அங்க கோவை மாநகராட்சி இருக்குல்ல சார், அதுல எல்லா வார்டுலயும் வந்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டிடுறாங்க. ஒரே ஒரு வார்டுல கூட 1000 வாக்குகளை தாண்டாத மக்கள் நீதி மய்யம் போட்டியிட்ட. ஆமா சார், இப்ப நீங்க லோக்கல் வார்டுல 1000ன்றதெல்லாம் நீ ரொம்ப அதிகபட்ச அளவுகள் வெறும் 100 வாக்குகளை தாண்டலனாவது சொல்லு. ஆமா, போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் டெபாசிட் எழுந்தது. நீங்க கோவையில தான் இருக்கிறது நம்பர் 1 சொல்றீங்க, அங்கதான் கமலஹாசனை போட்டியிட போறாருன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஒரு இடத்துல கூட டெபாசிட்டே வாங்கல அப்படிங்கிறப்ப அப்ப 2018-19 இருந்த செல்வாக்கு 24 இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனாலதான் நேத்து ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. நேத்து 2 நாள் முன்னாடி கமலஹாசன் பேட்டி கொடுக்கும் போது கூட ஒருத்தங்க இருந்தாங்க பாருங்க, இந்த கல்வியாளர் அங்க ஒருத்தங்க இருக்காங்க அனுஷா ரவி அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, அவங்கள வந்து அங்க களம் இருக்கிறதா கமல் திட்டமிட்டு. இது வேட்பாளரா? வேட்பாளரா. இப்ப கமலே களமிறங்கலையா? கமல் வந்து தென் சென்னையில போட்டிட போறாரு. ஓ சரி சரி, இப்போ கார்த்தி சொல்கிறது டேலி ஆயிடுது. என்னன்னா கமல் தரப்பில் வந்து திமுகவோட கூட்டணியில் சேர்ந்துருனா சேர்ந்து 2 தொகுதிகள் வாங்கிடுறனா, அதில் 1 தென் சென்னை, அது கமல்ஹாசனுக்கு நான் அவர் தரப்பில் நினைக்கிறாங்க. அந்த அவருங்க அப்படி நினைக்கிறதுனால தான் அறிவாலயம் வந்து இன்னும் நாங்கள் கதவையே திறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் தான். வந்து ஒரு அறையில் ஒன்றா உட்காந்து ரெண்டு தரப்பும் பேசி தான் இல்லை, இப்படி பேசிக்காமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெகோசியேட் பண்ண முடியும். இது இப்படியான ஒரு நெகோசியேஷனாக எப்படி கருத்தியது? அதாவது திமுகவில் இப்போ இருக்க கூட்டணி இருக்க கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்டாகட்டும் மார்க்ஸ் கம்யூனிஸ்டாகட்டும் விசிகே இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து திமுக வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலையே கூட இருந்தவங்க. அது ரொம்ப கவனத்தை எடுத்துக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அவர்கள் எல்லாம் வந்து எதிர்க்கட்சியா இருக்கப்பே திமுகவோட பலமாக இருந்தவர்கள். கடந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க அப்படிதான் சந்திச்சாங்க. அவங்க கூட டிராவல் பண்றதுக்கும் அவங்க கூட பேசி திக்கிறதுக்கும் திமுகவுடனான ஒரு நட்புங்கிறது தொடர்ந்து இருக்கு. இருக்கு, அவங்களுக்காக இறங்கி வர வேண்டிய தேவை வந்து திமுக இருக்கு. ஏன்னா அவங்க வெற்றி பெறாத காலத்திலே கூட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கப்ப செல்வாக்கு மிக்க இடத்துல இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து எனக்கு 2 கொடுங்க அப்படின்னு கமலஹாசன் வந்து நானும் ஒரு நடிகைங்கிற பிம்பம் பார்த்தா திமுக பெரியவர் நடிகர்லாம் இருந்திருக்காங்க. அதனால கமலஹாசன் வந்து திமுக நடிகர் பிம்பத்தை இருக்கணும் அவசியம் இல்லை. திமுக நடிகராக இருந்தாலும் பின்னாலும் முதலமைச்சரான வரலாறுலாம் இருக்கு. அதனால திமுக ஒரு நடிகரை வந்து திமுக அடையாளப்படுத்தி வெற்றி பெற வேண்டிய அவசியம் திமுக இல்லை. அப்போ வந்து அறிவாலய கதவுகள் வந்து இந்த 2 தொகுதிங்கிற அந்த நெகோசியேஷனோட திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக இந்த இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ததன் பிறகு ஒரு தொகுதிக்காக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். அதான் கண்டிப்பாக. அப்போது நம்ம கார்த்தி சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அறிவாலய கதவுகள் இன்னும் திறக்கலை, திறக்கப்படல. ஆனால் எப்போ திறக்கும்னா குறைந்தபட்சம் அந்த 1ங்கிறதுக்கு அவர் இறங்கி வந்தாருன்னா திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கமல்ஹாசன் வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா இல்லை அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவரா? உண்மையிலே அவர் வந்து அப்படிப்பட்ட நோக்கங்களோட தான் இந்த கட்சியை நடத்துறாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அது எப்படி? கண்டிப்பா சார், அவர் சொன்ன மாதிரி பார்ட் டைம் பொலிட்டீஷியன், சோசியல் மீடியா பொலிட்டீஷியன், நிறைய பட்டம். அவர் கார்த்தி ஏற்கனவே இடைவெளி அரசியல்வாதின்னு கொடுத்துட்டாரு, இப்ப நீ வந்து பார்ட் டைம் இந்த மாதிரி சோசியல் மீடியா பல பட்ட பெயர் உண்டவர். ஏன்னா எங்கேயாவது நான் அவர்கிட்ட ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்புல நானே கேட்டேன் அவர்கிட்ட, சார் வல்லூர் கோட்டம் ஒரு இடங்குது அந்த இடம் உங்களுக்கு தெரியுமானே கேட்டேன். அவர் கோபம் வந்து சேர்ந்து போயிட்டாரு, ஊடகங்கள் எங்களை இரட்டை நிலைப்பாட்டோடு பண்றீங்க. நீ ஏன் போய் அப்படி வல்லூர் கோட்டத்துல வேலை விட்டு பாமக கட்சி ஆரம்பிச்சு 33 வருஷம் ஆகுது, 15 லட்சம் ஓட்டு. சின்ன என்ன இருந்துச்சு அதுக்கு?
என்ன சார் அவருக்கு என்ன சின்ன இருந்துச்சு யாருக்கு கமல்ஹாசனுக்கு லட்சக்கணக்கான ஒரு ஓட்டு போட்டாங்க இல்ல சார் அவங்கள விட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காருங்க பாருங்க 2019 அவர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ஓட்டு ஓவரால் தமிழ்நாடு முழுக்க ஆமா அப்போ இத்தனை வருஷம் கட்சி நடத்துற விடுதலை சிறுத்தையை விட கம்யூனிஸ்டை விட உங்களுக்கு ஓட்டு அதிகமாக வருது அப்போ மக்கள் இது வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அவங்கள விட அதிகமாக வந்திருக்கீங்க விடுதலை சிறுத்தைகள் 28 லட்சம் ஓட்டு வாங்கலன்றியா இல்ல சார் 6 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இங்க பாருங்க 2014 நம்ம தம்பி ஒரு இல்ல சார் அமல் வந்து முடிச்சிடறேன் எதுக்காக அதை கேட்டேன் அப்படின்னா எல்லா அதாவது நாம் தமிழர் உட்பட அனைத்து அந்த ஒரு கொள்கையில உடன்பாடு இருக்கோ இல்லையோ நான் நீட்டை ஏத்துக்கிறேன் எதிர்க்கிறேன் அது பிரச்சனை இல்லை நான் களத்துக்கு வந்து நிக்கிறேன் நீட்டு வேணும்னு நான் போராடுறேன் இல்ல நீட்டு வேணாம்னு நான் போராடுறேன் ரெண்டுல ஒண்ணு போராடுறேன் மையமா நிக்கிறாரு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் கமலஹாசன் கொடி பிடிச்சிட்டு ரோட்ல நின்று மக்கள் பிரச்சனைக்காக பால் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு சாலை சரியில்லை தண்ணி பிரச்சனை எதுக்காவது போராடி இருக்காரா அப்ப மக்கள் பிரச்சனை நான் களத்துக்கு வர மாட்டேன் ஓட்டு மட்டும் எனக்கு போடுங்கன்னா அது எந்த வகையில் அப்ப இந்த 18 லட்சம் ஓட்டு போட்டவங்க இப்ப கடுமையான ஏமாற்றத்துலதான் இருக்கிறாங்க இவரால ஒரு தமிழக அரசியல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது சரி இப்ப நம்ம மக்கள் நீதி மய்யம் வந்து சொல்றோம் அது பாப்போம் என்ன நடக்குதுன்னு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க